பதினெட்டு ஐந்து 2022. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, ரமலானுடைய காலம் முடிந்த இந்த நேரத்திலே அதிகமான இடங்களிலே திருமண வைபவங்கள் நடந்து வருகிறது. அந்த திருமணம் சம்பந்தமான விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சம்மதமில்லாத திருமணம் வேண்டாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹன்ஸா பின்த் கிதாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவித்து தருகிறார்கள். ஹன்ஸா பின்த் கிதாம் என்கிற சஹாபிய பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு சமயம் சந்திக்க செல்கிறார்கள். சந்திக்க சென்று நபி அவர்களிடத்திலே ஒரு செய்தியை கூறுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை என் பெற்றோர்கள் எனக்கு தேர்வு செய்து நிக்காக முடித்து கொடுத்து விட்டார்கள். எனக்கு இந்த திருமண வாழ்க்கையிலே விருப்பமில்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இதற்கு ஒரு விடையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்கிற செய்தியை அந்த சஹாபிய பெண்மணி நபி அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த பெண்மணியிடத்திலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஏன் உனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை உன் பெற்றோர் ஏன் முடித்து வைத்தார் என்று கேட்கிற பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய அபிப்பிராயம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல இடம்தான், நல்ல மாப்பிள்ளை தான், எங்களுக்கு பிடித்திருக்கிறது, நீ நிக்காக செய்து கொள் என்று என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய திருமண வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது யா ரசூலல்லாஹ். என்னுடைய மனதிலே கொஞ்சமும் கூட விருப்பமில்லாத ஒரு திருமணத்தை நான் செய்திருக்கிறேன், எப்படி யா ரசூலல்லாஹ் நான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நபி அவர்களிடத்தில் அந்த பெண்மணி மறுபடியும் கூற, இதற்கு ஏதேனும் ஒரு விடையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறிய பொழுது, இரு வீட்டாரையும் அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கண்டிக்கிறார்கள். உங்கள் வீட்டு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ நீங்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் கேட்காமல் ஏன் செய்கிறீர்கள் என்கிற ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். உங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் பார்க்காதீர்கள், மாறாக திருமண வாழ்க்கையை எந்த தம்பதிகள் துவங்குகிறார்களோ அந்த தம்பதிகளுடைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்று சொன்னால், விருப்பமில்லாத திருமணத்தை உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கேட்டுத்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே தவிர, உங்கள் பிள்ளைகள் விரும்பாத திருமணத்தை நீங்கள் செய்து வைக்காதீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இப்போ ஹன்ஸா பின்த் கிதாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அருமை சஹாபிய பெண்மணியே, இப்போ என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமே கிடையாது என்கிற போது, அந்த பந்தத்தை முறித்து விடுங்கள் என்று அந்த பெண்மணி கூறுகிறார். நமது பிள்ளைகளுக்கு மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே நாம் நிக்காஹுடைய காரியத்தை செய்து வைக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே தவிர, இடையில் முறிந்து விடுவதற்காக வேண்டி கிடையாது. ஆகையினால நமது பிள்ளைகளுடைய சம்மதம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் வற்புறுத்தி உங்கள் விருப்பத்திற்காக வேண்டி, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்காக வேண்டி, உங்களுடைய கௌரவத்திற்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி கூறி காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே பெண்கள் ஆண்கள் அவர்களுடைய விருப்பத்தையே கேட்காமல் பெற்றோர்களுடைய விருப்பத்திற்காக திருமணம் செய்து கொடுத்து இன்றைக்கு அதிகமான விவாகரத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமான டிவோர்ஸஸ் கேஸ் அதிகமாக நிலுவையில் நின்று கொண்டிருக்கிறது. இதற்காக வேண்டிய நாம் நமது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தோம். ஏதோ திருமணம் என்பது ஒரு மாதமோ ஒரு வருடமோ வாழ்வதா திருமண வாழ்க்கை? அவர்களுடைய வாழ்வு முழுவதும் பந்தங்களோடு நிம்மதியாக வாழ வேண்டும். கணவன் மனைவியாக பல குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். அதைத்தானே இஸ்லாம் கூறுகிறது.
ஆகையினால் பெற்றோர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பத்திற்காக, உங்கள் கௌரவத்திற்காக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அதற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இழந்து மன வருத்தத்தோடு வாழும் நிலைகளை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நமது பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்வை அமைத்து கொடுப்போம். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமையட்டுமாக. இறைவன் அதற்கு அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம்.